இந்து மகாசபாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக இந்த பணியினை செய்ய வேண்டும், என்ன அவசியம் இருக்கிறது? ஏற்கனவே நிறைய அமைப்புகள் இருக்கு, இந்த சூழலில் எதற்காக இந்து மகாசபா, இதனுடைய வரலாறு என்ன என்ற விஷயத்தை தெரிந்துக்கிட்டு, ஏன்னா பெரும்பான்மையான நம்முடைய இளைஞர்கள் காவைக்கொடியின் கீழ் பணியாற்றி வரும் பொழுது தான் சார்ந்திருக்கக்கூடிய அமைப்புடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதில்லை. நம்ம எதுக்காக இந்த வேலையை செய்கிறோம், அதுக்கான அவசியம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால இந்து மகாசபா ஏதோ இன்றைக்கு நேற்று உருவாக்கப்பட்ட அமைப்பு அல்ல, கிட்டத்தட்ட 130 வருடங்கள் ஆயிடுச்சு. அகில பாரத இந்து மகாசபா ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் முஸ்லீம் லீக் இருந்தது. இஸ்லாமிய உரிமைகளை கேட்டுக்கொள்வதற்காக, அதை பற்றி பேசுவதற்காக வெளியாட்டு அறிஞரால் இறக்குமதி செய்யப்பட்ட காங்கிரஸ் இருந்தது. அவர்களே இந்துக்களை பற்றி, இந்துக்களுடைய எதிர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக இல்லை. இந்த நேரத்தில் இந்து சபாதா முதல் முதலில் சென்னையில் உருவாக்கப்பட்டது. நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம், மாகாண ரீதியாக பிரிந்திருந்த காலகட்டத்தில், சென்னை மாகாணம், பஞ்சாப் மாகாணம் போன்று மாகாண ரீதியாக பிரிந்திருந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் முதல் முதலில் இந்து சபா உருவாக்கப்பட்டது. இப்படி ஒவ்வொரு மாகாணத்திலையும் உருவாக்கப்பட்ட இந்து சபா ஒவ்வொரு வருடந்தோறும் எல்லாருமே ஒன்று கூடி இந்துக்குடைய எதிர்காலம், இவர்களுடைய உரிமையை பேசுவதற்காக தலைவர்கள்லாம் ஆலோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. மாநாடுகளில் போன்றவற்றில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நிர்வாக வசதிக்காக எல்லா இந்து சபாக்களையும் ஒருங்கிணைத்து அகில பாரத இந்து மகாசபான்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்து டெல்லியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பித்தார்கள். இந்த முதல் முதல் இந்த பவுண்டர் ஆஃப் இந்து மகாசபா முதல் முதல் தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டால் மதன் மோகன் மாளவியா. நம்ம இந்துத்துவ பணியில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பேரே தெரியாது. இந்தியாவில் முதல் முதலில் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி கட்டியவர். அதற்கு பிறகு இந்து மகாசபாவில் இருந்த வரலாற்றை படித்தோமே ஆனால் பேரை சொன்னாவே தேசபக்தி. பாபு சிதம்பரனார் இந்து மகாசபாவுடைய தமிழக தலைவராக இருந்திருக்கார். தமிழ்நாட்டில் இந்து மகாசபா வேலையை துவக்கி வைத்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். தமிழ்நாட்டில் ரெண்டு இடத்துல ஐஎஸ் அவர்கள் பேசியிருக்காங்க, ஒன்று மதுரை, இன்னொன்று சேலம். சேலத்தில் பேச மதுரையில் பேசும்போது தான் அந்த மாநாட்டிற்கு பசுமன் முத்துராமலிங்க தேவரையா தலைமை ஏற்று அந்த நடத்தியிருக்காங்க. இப்படி இந்து மகாசபா தான் இந்துக்களுடைய ஒரே குரலாக இருந்தது. இந்து மகாசபாவில் HRSS ஒரு அமைப்பு இருந்தது. இந்த HRSS அமைப்பு இந்து மகாசபாவுடைய இளைஞரணியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் வீர சாவர்கர் வந்து தனிப்பட்ட ஒரு அமைப்பு வச்சிருந்தாரு, அபிநவ பாரத சங்கம். இந்த அபிநவ பாரத சங்க இளைஞர்கள்லாம் வந்து எப்படிப்பட்ட இளைஞர்கள்னா, சர்வ பரித்தியாகம் செய்யக்கூடிய இளைஞர்கள். உத்தரவு வந்தா தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தேசபக்தி மிக்க இளைஞர்களை கொண்ட அமைப்பு அபிநவ பாரத சங்கம். இந்த சூழ்நிலையில முகமது அலி ஜின்னா HRSS இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறாங்க, ராணுவ பயிற்சி கொடுக்கிறாங்க சொல்லி குற்றச்சாட்டின் அடிப்படையிலே பிரிட்டிஷ் அரசாங்கம் HRSS தடை செய்கிறாங்க 1923 வருடம். இந்த காலகட்டத்தில் குருஜி கோல்வர்கர், கேசவ பலிராம ஹெட்கேவார், பின்னாளில் சங்கத்தை வழிநடத்தியவர்கள், இதில் டாக்டர் ஜின்னு சொல்லக்கூடிய கேசவ பலிராம ஹெட்கேவார் இந்து மகாசபாவுடைய தேசிய துணைத் தலைவர், குருஜி கோல்வர்கர் இந்து மகாசபா, பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கியவர் சொல்லக்கூடிய தீனதயாள் உபாத்யாயா இந்து மகாசபா, சியாம பிரசாத் முகர்ஜி இந்து மகாசபா, இப்படி
ஒரு வரியில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுதந்திர போராட்டத்திலே பாலகங்கா திலகர் தலைமையிலே போராடிய தீவிர சிந்தனையுடைய அத்துணை பேருமே இந்து மகாசபா. இப்படிப்பட்ட அமைப்பு, இந்த நாட்டை ஆளக்கூடிய கட்சியாக வர வேண்டிய அமைப்பு ஒரு கட்டத்தில் திடீர் சரிவை சந்திக்கிறது. எதற்காக என்று கேட்டால், 1948 இந்திய பாகிஸ்தான் பிரிவினை, நம்முடைய நிறைய நிலப்பகுதி எல்லாம் வந்து பாகிஸ்தான் பக்கம் போகுது. அந்த இடத்தை பிரித்து கொண்டு இதெல்லாம் முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, இது முஸ்லீம்கள் நாடு என்று சொல்லி அவர் தெளிவாக அறிவிச்சார். இங்க இருக்கக்கூடிய காந்தி, நேரு போன்ற தலைவர்கள், இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விருப்பப்பட்டால் அங்கு செல்லலாம், இல்லைன்னா இங்கே இருக்கலாம்னு சொல்லி சொல்லுடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல பாகிஸ்தானுடைய வளர்ச்சி ரீதியாக 55 கோடி ரூபாயை இந்தியா கொடுக்கணும்னு சொன்னதுனால கோபப்பட்டு காந்திக்கு எதிராக எதிர்வினை, விநாயக் நாதராம் கோட்சே இந்த அமர்வு, ஒரு அமர்வு நடக்குது, அந்த அமர்வுல காந்தி மீது கை வைத்தால் நாடு காப்பாற்றப்படும், அந்த கட்சி கலவும் போயிடும். ஆனால் நம்முடைய மூத்த தலைவர்கள்லாம் வந்து நாட்டை காப்பதுதான் முக்கியம், கட்சியை பிறகு பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்லி காந்தியை அப்புறப்படுத்தினுடைய விளைவு இந்து மகாசபா தடையை சந்தித்தது. அதற்கு பிறகு இந்து மகாசபாவுடைய பெரிய வளர்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஹிந்துத்துவ கொள்கைகள், அதில் அத்துணை கொள்கைகளுமே இந்து மகாசபாவுடைய கொள்கை. இந்து மகாசபா புகழ்பெற்ற தலைவர் வீர சாவர்கர் தான் முதல் முதலாக இந்துத்துவ என்ற வார்த்தையை பயன்படுத்திய என்ன இந்து மகாசபாவுடைய கொள்கைகள், அயோத்தியிலே எம்பெருமான் ஸ்ரீராமனுக்கு ஆலயம் அமைப்போம், காஷ்மீருக்கு தனி அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் 370 சட்டத்தை ரத்து செய்வோம், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு சட்டம் இது இருக்கக்கூடாது என்றதுக்காக பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட், பசுமலை தடை சட்டம், இதை போல முக்கியமான கொள்கைகள் எல்லாமே இந்து மகாசபாவுடைய கொள்கைகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எப்படி பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு கட்சி வந்ததுன்னு கேட்டால், இந்து மகாசபாவில் இருந்து 1925 வருடம் சிவிர சாவத்துடைய சிந்தனையின் பேரில் சங்கம் உருவாக்கப்பட்டது. RSS HRSS தடை செய்தது 1923, சங்கம் உருவாக்கியது 1925. யாருடைய முன்னேற்பாடு, வீர சாவர்களுடைய முன்னேற்பாடு, கேசவ மலிராம ஹெட்கேவாரை இந்து மகாசபா தேசிய துணைத்தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்து சங்கத்தை உருவாக்கி கொடுத்தாங்க. அவர் இருக்கும் வரைக்குமே 1931 வரைக்குமே RSSக்கு அரசியல் சம்பந்தமான வழிகாட்டி யாருன்னு கேட்டால் இந்து மகாசபா தான். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் குருஜி கோல்வால்கர் இந்து மகாசபாவுடைய அலுவலக செயலாளர் பதவிக்கு போட்டியிடுறார். அதையை தடுத்து நிறுத்தி இவர் வீர சாவர்கர், இவருக்கு இந்த பக்குவம் பத்தாது, பின்னாடி பார்த்துக்கலாம் சொல்லி. ஆனா அந்த வெஞ்சத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, வஞ்சகத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்த குருஜி கோல்வால்கர் சமயம் பார்த்து காத்திருந்தார். 1931 பிறகு RSSக்கு இரண்டாம் கட்டத்தில் இவராக பொறுப்பெடுக்கிறார். அவர் பொறுப்பெடுத்து செய்த முதல் வேலை RSSஐ இந்து மகாசபாவில் இருந்து தனியாக பிரித்து தனித்து இயங்கக்கூடிய அமைப்பாக மாற்றுறார். மாற்றுறது மட்டும் இல்லாம இந்து மகாசபைக்கு இடையாக ஒரு அரசியல் கட்சியை தோன்ற வேண்டும் அப்படி சொல்லி, நான் முன்னாடியே சொன்ன பேர் தான் தீனதயாள் உபாத்யாயா, சியாமா பிரசாத் முகர்ஜி, இந்த மாதிரியான நிலைகளை எல்லாம் வெளியே கொண்டு வந்து ஜனசங்கம் அமைப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த ஜனசங்கம் தான் ஜனதாவா மாறிச்சு. அந்த ஜனசங்கம் ஜனதாவா மாறினதுக்கு பிறகு அங்கே நம்முடைய அத்வானி வாஜ்பாயி போன்றவர்களின் செயல்பாடுகளினால் மீண்டும் ஒரு பிளவை சந்தித்து பாரதிய ஜனதா அப்படின்னு உருமாறிச்சு. இப்படி ஆரம்பிக்கப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை ஹிந்துத்துவமானு கேட்டா இல்லை. நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்கு பிஜேபி முடிவுன்னு நிறைய பேர் தெரியாது. என்ன கொள்கையை முன்வைத்தாங்க மக்கள் முன்னாடி,
ஒன்றை மட்டும் எழுதினே என்று சொன்னாங்க. அவர்களால் வெற்றியை பெற முடியவில்லை. காந்திய சோசியலிசம் பேசினாங்க, அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. உட்கார்ந்து யோசிச்சாங்க, வெற்றியின் பாதைக்கு திரும்புவது எப்படி? வீர சாவர்கர் சொன்ன அந்த ஹிந்துத்துவா என்ற வார்த்தையை கையில் எடுத்தாங்க. ஹிந்து மகா சபாவுடைய கொள்கைகளான நான் முன்னாடியே பதிவு செஞ்ச அயோத்தி ராமர் கோவில் விஷயம், காஷ்மீர் ஆர்டிகல் 370 விஷயம், இந்த மாதிரி இந்து மகா சபாவுடைய அஜெண்டா இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் தன்னுடைய கொள்கைகளாக இரவல் வாங்கிக் கொண்டார்கள். ஏன்னா இந்து மகா சபா மீண்டும் எழுந்து வராது என்ற நம்பிக்கையில். ஆனா இப்போ 48 பிறகு தமிழகத்தில் இந்து மகா சபா 2003 வாக்கில் தமிழகத்தில் நம்முடைய தாப்பாச்சி தலைமையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேசபக்தி மிக்க ஹிந்துத்துவ பணியில சமரசம் இல்லாத நோ காம்பிரமைஸ் ஹிந்துத்துவா சிந்தனை கொண்ட இளைஞர்கள்லாம் இந்து மகா சபாவை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க.